கருப்பு பணத்தை எப்போதும் எதிர்ப்பவர் முதலமைச்சர் ஜெயலலிதா என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். ஜிஎஸ்டி மசோதா தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் தலைநகர் புதுடெல்லியில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழகம் சார்பில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாண்டியராஜன், ஜிஎஸ்டி மசோதாவில் மத்திய மாநில அரசுகளின் பங்கு குறித்து விவாதிக்கப்பட்டது என்றும், ஜிஎஸ்டி மசோதாவில் தொழில்நுட்ப ரீதியாக பணம் வசூல் மற்றும் ஜிஎஸ்டி மசோதா தொடர்பான அடுத்த ஆலோசனைக் கூட்டம் வரும் 25ஆம் தேதி மீண்டும் நடைபெறவுள்ளது என்றும் குறிப்பிட்டார். மேலும் ஒரு சில விவகாரங்களில் மத்திய அரசிற்கும் மாநில அரசிற்கும் இடையே உடன்பாடு ஏற்பட்டுள்ளது என்றும், கருப்பு பணத்தை எப்போதும் எதிர்ப்பவர் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா என்றும் அவர் அப்போது தெரிவித்தார். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எப்பயுமே கருப்பு பணத்தை எதிர்த்து நிற்கிறவங்க தான். கருப்பு பணத்தை ஒடுக்கும் எந்த முயற்சிக்கும் நாங்கள் எதிரி கிடையாது. ஆனால் இப்போ எடுத்துட்டு இருக்கிற முயற்சி ஏழை மக்களை தாக்குற மாதிரி இருக்கே தவிர, கருப்பு பணத்தை வச்சிருக்கிறவங்களை தாக்குற மாதிரி எங்களுக்கு தெரியலை. பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பாக கோஆப்ரேட்டிவ் பேங்க்குகள் எல்லாம் மாநில அரசாங்கத்துடைய கண்ட்ரோலில் இருக்கிற கோஆப்ரேட்டிவ் பேங்க்குகளை முடக்கி போடுவது மிக தவறான விஷயம்னு நாங்கள் நினைக்கிறோம்.